Hi students, this is Alex here. Example 4 பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு first order reaction இருக்கு. அது வந்து 8 hours ஆகுது அப்படி கொடுத்துட்டாங்க for 90% completion. And calculate the time required for 80% completion அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இப்போ ஒரு first order reactionக்கு rate constant K equal to 2.303 divided by T log a naught concentration divided by concentration a இது ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் பட் இதுல क्वेश्चनல வந்து 8 hours for 90% completion அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் a naught இருக்கு இல்லையா இத வந்து நம்ம 100 m அப்படினு எடுக்கிறோம் அப்போ t 90% அப்படின்றத நம்ம டைம் வந்து t equal to t 90% அப்படி எடுத்துக்கலாம் சோ இந்த டைம் தான் வந்து அவங்க 8 hours அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப 8 hours ஆனதுக்கு அப்புறம் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 90% ரியாக்ஷன் முடிஞ்ச அப்ப 10% தான் இருக்கும் அப்ப 10 m ஆயிடும் ஏன்னா 90% இதல போயிடுச்சு சோ அதுக்காக தான் நம்ம 100 னு சாய்ஸ் பண்றோம் இப்போ ஃபர்தர் என்ன கேக்குறாங்க அப்ப 80% க்கு எவ்வளவு டைம் ஆகும் கேக்குறாங்க அப்ப t 80% equal to எவ்வளவு hours அப்படினு கேக்குறாங்க இப்போ முதல்ல நமக்கு தெரிஞ்ச செட் ஆஃப் வேல்யூஸ் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அதாவது k equal to 2.303 divided by இப்போ நம்ம வந்து t 90% அப்படிங்கறத இங்க மாத்தியாச்சு log of a naught வந்து 100 divided by concentration a வந்து 10 அப்ப இதில இருந்து நம்ம k ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2.303 divided by இது 8 னு கொடுத்திருக்காங்க இது வந்து log 10 ஆயிடும் பட் log 10 நமக்கு தெரியாது क्वेश्चनல வந்து நமக்கு log 10 இங்க கொடுத்திருக்காங்க 1 அப்படினு சொல்லிட்டு log 5 கொடுத்திருக்காங்க சோ நம்ம डायरेक्टली இந்த வேல்யூ log 10 வந்து என்னது பேஸ் 10 இல்லையா அப்ப வந்து 1 ஆயிடும் சோ k வந்து 2.303 divided by 8 into 1 இந்த 8 ஆல டிவைட் பண்ணும்போது k ஓட வேல்யூ கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா 0.287875 இப்போ நம்ம இத வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா எடுத்துக்கலாம் இப்போ k கிடைச்சிருச்சு இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா k ஓட வேல்யூ 0.287875 equal to 2.303 by t இருக்கு 2.303 divided by t log of a naught concentration divided by concentration a இப்போ நமக்கு 80% கான்சன்ட்ரேஷனுக்கு அதாவது t 80% எவ்வளவு அப்படின்றத வேணும் இல்லையா அது சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் பட் 80% ஆகும்போது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வந்து என்னவா இருக்கும் நமக்கு வந்து 20 m ஆ இருக்கும் ஏன்னா நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 அப்படினு எடுத்தோம் இல்லையா இந்த இடத்துல அப்போ 90% முடிஞ்சிருச்சு அப்படினா 90 m போய்டும் அப்ப பேலன்ஸ் வந்து 10 m இருக்கும் அதே மாதிரி 80% போயிடுச்சுனா மீதி 20 m இருக்கும் இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் சோ இந்த இடத்துல 0.287875 equal to 2.303 divided by t 80% இது log of 100 divided by இது 20 இது log 5 ஆயிடும் இந்த t 80% இங்க எடுத்துக்கலாம் ஏனா அத நாம கண்டுபிடிக்கணும் equal to 2.303 ஹோல் டிவைட் பை இந்த ஹோல் வேல்யூ கீழ வந்துரும் 0.287875 இத நாம கேன்சல் பண்ணா இந்த 00 போய்டும் 10/5 log 5 log 5 வேல்யூ ஆல்ரெடி क्वेश्चनல இருக்கு 0.6989
சோ அதை இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம் 0.6989 சோ t 80% இருக்கு இத நம்ம டிவைட் பண்ணா 8 வருது அப்ப t 80% அப்படிங்கும்போது இத மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 5.5912 இவ்ளோ ஹார்ஸ் சோ இத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணா 80% கம்ப்ளீஷனுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றது 5.59 ஹார்ஸ்